ஆண்கள் இந்த பெண்களை விட ஆண்களுக்கு வந்து இந்த உடல் அக்கறையில் வந்து அவ்வளவா வந்து கேர் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் வந்து ஆண்களை பெண்கள் வந்து பார்த்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுயமாக வந்துட்டு அவங்கள ஹைஜீனாக வச்சுக்க ஆரோக்கியமாக வச்சுக்க நிறைய ஆண்களுக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ அப்படிப்பட்ட ஆண்கள் உங்களை ஹெல்த் வைஸாக வந்துட்டு பர்ஃபெக்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில உணவு பொருள் பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. அந்த வகையில் நீங்கள் டெய்லி என்ன ஃபுட் வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் அந்த ஃபுட்டில் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹோல் கிரெயின்ஸ். இந்த ஹோல் கிரெயின்ஸை நீங்கள் எடுக்கும்போது இது ஒரு டயட் ஃபுட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கண்ட நேரத்தில் என்ன சாப்பிட்டாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ஹோல் கிரெயினை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் அதில் கிடச்சிடுது. அதே மாதிரியே நட்ஸ் வந்து உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்க மட்டும் இல்லை, உங்களுக்கு மசில்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற ரிச் ஃபைபர், ப்ரோட்டீன், அன்சாட்டுரேட்டட் ஃபேட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பால். உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் இந்த பால்லேருந்து கிடைக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிற மினரல்ஸும் உங்களோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது கிரீன் டீ. நீங்கள் என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் வந்தாலும் போனாலும் உங்களோட உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்துட்டு லிமிட் ஆக்கிறதுக்கு இந்த கிரீன் டீ உதவுது. அதே மாதிரியே ஹர்ப்ஸ், உங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஹர்ப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கூடவே கீரை வகைகள், இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தை பற்றி கவலையே பட தேவையில்லை, உங்களுக்கு எந்த ஒரு பொண்ணோட ஹெல்ப்பும் தேவையில்லை.